அயன்மேன் தன்னோட சூட்டை ரிப்பல்சிவ் பூஸ்டர்ஸை பயன்படுத்தி தான் பறப்பாரு. ராக்கெட் எப்படி பறக்குதோ அந்த ஐடியா வச்சு தான் ரிப்பல்சிவ் பூஸ்டர்ஸையும் அயன்மேன் உருவாக்கியிருப்பாரு. ஆனால் அதுவே மொதல் தடவை ரிப்பல்சிவ் பூஸ்டர்ஸ் உருவாக்கும் போது அதை வச்சு அட்டாக் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமான ஃபைட்ஸில் அதை வச்சு அட்டாக்கும் பண்ணுவார். ஆனால் ரிப்பல்சிவ் பூஸ்டர்ஸை டோனி உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணம் பறக்கிறதுக்காக தான். அதுவே அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் பார்த்தீங்கன்னா டோனி உருவாக்குன அல்ட்ரான் பறக்கிறதுக்கு எந்த ஒரு ரிப்பல்சரும் தேவைப்பட்டிருக்காது. ரிப்பல்சர் இல்லாமலே அல்ட்ரான் பறக்கிறதுக்கான காரணம் அதுக்குள்ளே இருக்கிற ஆன்டி கிராவிட்டி டெக்னாலஜியால் தான். தான் உருவாக்கின மிஷினுக்கு ஆன்டி கிராவிட்டி டிவைஸ் வச்சிருக்க டோனி தன்னோட சூட்டுக்கு அதை ஏன் வைக்கலன்னு நினைக்க அதை யோசிச்சிருக்கீங்களா? அதுக்காரணம் அந்த டெக்னாலஜியை டோனி உருவாக்கலை, அதை தந்தது தானஸ் தான். தானஸ் அயன்மேனுக்கு ஒரு டெக்னாலஜியை கொடுத்தாரானா டெக்னிக்கலாக அவர் ஆசைப்பட்டு கொடுக்கல, அவர்கிட்ட இருந்து கிடச்சது. அவெஞ்சர்ஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா சித்தோரி ஆர்மி பறக்கிறதுக்கும் அவங்க எந்த ஒரு ரிப்பல்சரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அயன்மேன் சித்தோரி ஆர்மி அழிச்சதுக்கப்புறம் பூமியில் இருந்து அவங்க ஆளுங்கள்லாம் டீஆக்டிவேட் ஆகிருப்பாங்க. அப்படின்னா அவங்க பறக்கிறதுக்கு பயன்படுத்தின ஆன்டி கிராவிட்டி டிவைஸை வச்சு தான் அயன்மேன் தன்னோட அல்ட்ரானை உருவாக்கியிருக்காரு. டிஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்த முடியும்னு யோசிக்கலாம். அது ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராடக்டாக கூட டோனி உருவாக்கியிருக்கலாம். ஒருவேளை இந்த டெக்னாலஜியை தான் கேப்டன் அமெரிக்கா 1 ஹார்வர்ட் ஸ்டார்க் உருவாக்கணும்னு நினச்சிருப்பாரு போல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.